blood through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Hello friends, welcome back to our channel. Last squad la vandu pathina best ah adikakoodiya gun vandu pathina moonu paaka porom. Neenga vandu pathina idhariki use panni irukka matinga. Oru sila per vandu pathina use pannuvaanga. Okayla without gun skin illame super ah adikakoodiya gun la vandu pathina paaka porom. Neenga endha gun use panninga marakama comment la solunga. Adukku munna namma channel neenga ipo dhaan pudusa paarina subscribe panninga pakkathula irukka bell icon vandu pathina all set panni vechukonga. Seri vaanga vandu pathina video ku polalam. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கன் வந்து பார்த்தீங்கன்னா MP5A. டே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் கிடையாதுரா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் குவாலே எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே தேவை கிடையாது. டே லூசு பாயிலே, அப்போ நீ எதுக்குள்ள ஸ்கின் வச்சிருப்பான்னு கேட்பீங்க. ஒரு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போட்டேன், அடுத்த கிளிப்பில் வந்து பாருங்கள் கன் ஸ்கின் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுவேன். ஷார்ட் ரேஞ்சில், மீடியம் ரேஞ்சில், லாங் ரேஞ்சில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அடிக்கக்கூடிய கண்ணுனா இதுதான். வித்தவுட் ஸ்கின் கன் ஸ்கின் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அடிக்கும். லாங்கில் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கோப் போட்டு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு மீடியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிக்கக்கூடிய கண்ணு. நம்ம ஐக்கி பிடிக்கும் போது எந்த கண்ணாக இருந்தாலும் ரீகாயில் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமி மேலே கரெக்டாக தான் வச்சு அடிப்பீங்க, ஆனால் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா போகாது. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், என்னடா வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன்னு நீங்கள் கேட்காதீங்க. இப்போ ஒரு அட்டாக் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அட்டாக் பண்ணிட்டு திரும்ப இந்த சைடு ஒருத்தன் ஓடுறான், அவனை துரத்திட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன், ஆனால் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா போகலை. கண்டினியூவாக ஃபயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீகாயில் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமை ரீசெட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஏம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விழும். நீங்கள் கண்டினியூவாக ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா நவுந்துகிட்டே இருக்கும், எனிமி மேலே வந்து பார்த்தீங்கன்னா படாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பட்டுரும், எனிமி செத்துருவான் ஓகேங்களா. கிட்ட வந்துட்டான், ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டான், அந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐத்தி பிடிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. MP5 நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, மீடியம் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்துட்டான் அப்படின்னா நீங்கள் ஒரு செஸ்ட் ரேஞ்சிலேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் விழுந்துடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட வந்துட்டான் அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஐத்தி பிடிச்சிட்டு கொஞ்சம் பேக் போயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் ரேஞ்சிலேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் விழுந்துடும். நீங்கள் எத்தனை பேர் இந்த கண்ணை யூஸ் பண்ணுவீங்கன்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கண்ணு என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டீங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜே போகாது, ஸ்கின் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த கண்ணு ஸ்கின் இல்லாமல் வெறித்தனமாக ஹெட் ஷாட் விழும். இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கீழேருந்து தூக்கிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் விழுந்துடும். இந்த மாதிரி ஓப்பன்லேருந்து அடிக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா டீம்மேட்லாம் பக்கத்தில் இருக்கானுங்க, டக்குன்னு வந்து பண்ணி ரிவ்யூ பண்ணிடுவானுங்கிறதுனால ஓப்பன்லேருந்து அடிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃபயர் பண்ணாதீங்க எப்பயுமே. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏம் ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ அடித்த பாருங்க, வந்து பார்த்தீங்கன்னா எனிமியும் டவுன் ஆகிட்டா, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் முடிஞ்சிடும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க கண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவாட்டில் ரொம்பவே காயின் கம்மியான கண்ணு தான். ஒரு மேட்ச் முடிஞ்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது டேமேஜ் போயிட்டே இருக்குது, ஆனால் ஹெட் ஷாட் வேலைன்னா டக்குன்னு செட்டப் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ராக் பண்ணினாவே போதும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வந்துடும், எனிமியும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவான். ப்ரோ என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணும்போது லேக் அடிக்குது, ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது, அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்துகிட்டே தான் இருக்குது, லேக்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவான். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே நல்லா இருந்தாலும் பக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நடக்குது ஃப்ரீ ஃபயரில். முன்னாடி க்ளோவல் போட்டால் பின்னாடி போயிடுது, கண்ணு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்லாம் அடிப்போம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கில்லே காமிக்காது. குயிக் மெசேஜ்க்கு ஏன் வாய்ஸ் கொடுத்தான்னு தெரியல, சரியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்கல, ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த கோ கோ கோன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மட்டும் தான் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்ததோடு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண வேண்டி தான் வர வழி கிடையாது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே வரானுங்க ஃப்ரீ ஃபயரில். இந்த கண்ணுக்கு மறக்காமல் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுடலாம். UZI புது கண் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கண்ணு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவாட்டில் பெஸ்ட்டாக அடிக்கக்கூடிய கண்ணுனா இந்த கண்ணுன்னு சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காயினும் கம்மி, வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா எட்டு புல்லட் அப்படி சரு சரு சருன்னு இறங்கிச்சுன்னா எனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே கல்லியாயிடுவோம். எந்த கண் பார்த்தீங்கன்னா MAG 7 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுத்தி ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவே கூடாது எப்பயுமே. இப்போ நீங்கள் எனிமி பார்த்துட்டிங்கன்னா ஃபயர் பட்டனை கை வச்சுட்டு அப்படியே ஒரு MP40 எப்படி ட்ராக் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் கம்மியாக பண்ணணும். கம்மியாக பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஏறிடும், ஆட்டோ ஹெட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு வெறித்தனம் அடிக்கும், ஆனால் ஷார்ட் ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் ஓகேங்களா. லாங்கில் அடிக்கும்போது ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் போகும், ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா போகாது, அப்படியே ஏழெல்லாம் போவோம். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வெறுப்பாயிடும். ஒரு சில பேர்லாம் இருப்பானுங்க
அப்படி க்ளோவில் போட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பானுங்க, நம்மளுக்கே ஐடி பிடிக்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பாயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அடிக்கலான்றத சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கும் தனியாக ஒரு கிளிப்பே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேக் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடித்தோம் பாருங்கள். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் வெறித்தனமாக அடிக்கக்கூடிய கன்னா இதுதான். அது வந்து பார்த்திங்கன்னா காயின் ரொம்பவே கம்மி, எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்கின் வித்தவுட் ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக அடிக்கும். ஒரு சில பேர்லாம் இருப்பானுங்க கிளாஸ் ஸ்குவாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோவல் போடுவானுங்க, எங்கேருந்து தான் வாங்குவானுங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. பெட் என்ன வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஒரு ஒரு அடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவல் போடுவானுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீலோட் பண்ணாமே போய் நின்னீங்கன்னா உங்கள் கதை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடித்து முடிச்சோடனே ரீலோட் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி. எனிமி டக்குன்னு வெளில வந்துட்டானா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் டைம் ஆகிடும். எனிமி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் யூஸ் பண்ணி உங்களை அடித்து முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த கணக்குலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வீடியோ மேக் பண்ண ஈஸியாக இருக்கும், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா மறக்காம வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்த்து முடிச்சுன்னா ஒரு லைக் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. ஒரு ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு மேக் பண்ணி போடுறோம், சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. சாரி, ஒரு லைக் தான் கொடுக்க முடியுமா? சரி, அந்த ஒரு லைக் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. மேக்ஸ் செவனில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வீடியோ அண்ட் கேம் ப்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். நான் யூஸ் பண்ணும்போது இது ரெண்டு கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவேன். ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் செவனு, கொஞ்சம் லாங் ரேஞ்சு மீடியம் ரேஞ்சுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா MP5 தான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். காயின் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஒரு மேட்ச் முடிச்சோன்னு ஈஸியாக வாங்கி கேம் ட்ரை பண்ணி மேட்ச்சே வந்து பார்த்திங்கன்னா போய் அடிக்கலாம். கொஞ்சம் டீம் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா போங்க, சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுங்க. ஓகே, லவ் யூ டு, பை. ஐ சி நெக்ஸ்ட் வீடியோ. நான் புது வீடியோலேருந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.